வாங்க சார். உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, வேறு ஃப்ளாட் காட்டுறேன் சார். நல்ல சகுனம் சார். நீங்கள் வீடு பார்க்க ஆரம்பித்த நேரம் மழை எப்படி பெய்து பாருங்கள். மழை பெய்யுறது இருக்கட்டும், நல்ல வீடு கிடைக்கலையே. இதில் இல்லைன்னா என்ன சார், என்கிட்ட ஏராளமானது இருக்குது, காட்டுறேன் சார். அந்த பில்டிங் நல்லா இருக்கு, அதில் ஏதாவது ஃப்ளாட் இருக்கா? இருக்கு சார். அப்புறம் ஏன் ஒழிச்சு வைக்கிற? வாங்க பார்ப்போம். வாங்க சார். டூப்ளே சார். முன்னாடி இருந்து விட்டு போயிட்டாங்க சார், வேணா நீங்க வச்சுக்கலாம். இது கிச்சன் சார். இங்க கூட ஏதாவது வச்சுக்கலாம் சார். எப்படி சார் இருக்கு ஃப்ளாட்டு? ஃப்ளாட்டுன்னா இப்படி தான் இருக்கணும். வாடகை ஓகேன்னா முடிச்சிடலாம். வாடகைலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஆனால் அது என்னன்னா, அது வந்து சார், இதுக்கு முன்னாடி இங்கே தங்கியிருந்த பொண்ணு பால்கனிலேருந்து கீழே விழுந்து செத்து போச்சு. இங்க இருந்த? ஆமா சார். ஏன் தெரியல, சில பேர் பைத்தியங்கிறாங்க, சில பேர் தற்கொலைன்றாங்க. ஏன் சார், இதனால உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? வாட் நான் சென்ஸ். உலகத்தில் டெய்லி யாரோ செத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதுக்கு வீடு என்ன பண்ணும்? ஓனர் யாரு? பாலகிருஷ்ணன் சார். அவரும் பக்கத்து ஃப்ளாட்ல தான் குடியிருக்காரு. இந்த பில்டிங்க்கு செக்ரட்டரியும் அவர் தான். குட் மார்னிங் சார். இவர் மிஸ்டர் வசந்த், நம்ம ஃப்ளாட்டை வாடகைக்கு பேச வந்திருக்காரு. வாங்க ப்ளீஸ் கம். இவருக்கு நம்ம ஃப்ளாட் ரொம்ப பிடிச்சிருக்கான். அப்புறம் இந்த மஞ்சுவோட மேட்டர்லாம் சொல்லிட்டேன், எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மரியாதையா பேசு. யாருன்னு கேக்குறேன்ல. 12வது மாடியில குடி வர போறோம். சாரி.
முன்னாடி இருந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, வேணும்னா வச்சுக்கலாம். வெரி நைஸ். அது கிச்சன். என்ன பிடிச்சிருக்க? செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, நாங்க இங்க குடி வர போறேன்னு உனக்கு யார் சொன்னது? ஃப்ளாட் ஓனர் பாலகிருஷ்ணன் சார் தான் சொன்னாரு. சரி, நாளையில இருந்து நீ வேலைக்கு வந்துரு. கொஞ்சம் சீ பாவம், டோன்ட் பீ சோ மீன். I'm not being mean. Good morning. Good morning.
மேடம், லிஃப்ட் வேலை செய்யல. I'm sorry, na market ko. I miss you too. Come home soon, okay? Bye. Yenna? Lift marubadiyum vela seiyudu. Bell adichittu var theriyadu? Kadavu thorandirundathu. என்ன விஷயம்? சொசைட்டியோட பில்ல கீழே கொடுக்கிறதுக்கு என்ன? மறந்துட்டேன். போ. இனிமே பெல் அடிக்காம உள்ள வராத.
இதை ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லல? விடுங்க, அவனை நான் திட்டி அனுப்பிட்டேன். நோனோ, இவனை இப்படியே விட்டுட்டா தலையில் ஏறி உட்காந்துருவான். நீ வண்டியில் ஏறு. இப்பெல்லாம் வேலைக்கு நல்ல ஆளுங்க எங்க சார் கிடைக்கிறாங்க? எவ்வளவோ பேரும் மாத்திட்டோம். அப்படின்னா அவன் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கணுமா? அவன் பண்ணது தப்பு தான், ஆனா அவன் மஞ்சுவோட சாவு கேஸ்ல சாட்சி ஆயிட்டான். அதனால மஞ்சு, யார் அந்த மஞ்சு? மஞ்சுவை பத்தி மாலினி கிட்ட நான் எதுவும் சொல்லல. For a specific limit மாலினி, காத்துல விழுந்திருக்கும். மாலினி, ஒண்ணு இல்ல. அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? அந்த பொண்ணு? எந்த பொண்ணு?
சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தேன், இங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். யூ நோ, ஒரு செகண்ட் என் பின்னால ஒரு பொண்ணு வந்து நின்னுட்டு இருந்தா. வாட் யூ மீன்? திரும்பி பார்த்த காணோம். அது இருக்கட்டும், நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ற? எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும்னு இங்கே வந்து உட்காந்து. நீ டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாத்திரம் விழுந்த சத்தம் கேட்டு பயந்துருப்ப. ஸ்டூபிட், கம் ஆன் கம் ஆன். ஓய், என்ன? நதிங், ஐம் சாரி. அதான் பார்த்தேன் நேத்து ராத்திரி, பேரஞ்ச மாதிரி. ஆ, போதும் போதும், அதுக்காக இவ்வளோ கலாட்டா பண்ண வேண்டாம். மல்லி, மாலினி, தூக்கத்தில் நடக்கிறியா? நீ கவலைப்படாத. என்ன சொல்றீங்க வசந்த்? ஸ்லீப் வாக்கிங் என்ன ஜலதோஷமா? கவலைப்படாம இருக்கிறதுக்கு மாலினி, கம் ஆன் கம்.
ஒருவேளை நீ டயர்டாக இருந்திருக்கலாம். டயர்டாக இருந்தால் தூக்கத்தில் நடக்கணுமா? ஐ மீன் இஸ்ன்ட் திஸ் பியாண்ட் நா இக் ஓகே டா, இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். இந்த மாதிரி தூக்கத்தில் நடக்கிற வியாதியை மெடிக்கல் டேர்ம்ஸில் சோம்னாம்புலிசம் சொல்லுவாங்க. இது தீவிரமான மனப்போராட்டத்தால் ஏற்படுற ஒன்று. மஞ்சுவோட சாவை பற்றி கேள்விப்பட்டதால் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இட்ஸ் நாட் ஆஸ் பேட் ஆஸ் இட் சவுண்ட்ஸ். ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். என்ன இன்னும் அப்செட்டா இருக்க? இனி ஃபுல்லா நான் உங்க கூட இருக்க போறேன். ஹலோ. நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் நாளைக்கு வச்சுக்க முடியாதா? வசந்த், நீங்க வேணா போயிட்டு வாங்க. முடியாதுங்கறல்ல வசந்த். ஐ அம் ஓகே. வர. ஐல் பீ பேக். ஓகே. Invested 10 crores in this. What about it? All right. I'll take care of it. Okay. Thank you.
மாலினி. 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 நீ தூங்கல, அப்போ எப்படி அங்க போன? மாலினி, எல்லாம் சரியாயிடும். Just relax. எப்படி அங்க போன? அந்த ஃப்ளாட் பத்தி பேசணும். அதே நினைச்சு நீ தூங்கி இருந்திருப்ப. எனக்கு ஒண்ணும் ஆகலைய வசந்த். உனக்கு ஒன்னும் ஆகாது. டோன்ட் வரி, டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து சாப்பிட்டு தூங்க, எல்லாம் சரியாயிடும். எவ்ரிதிங் வில் பி ஃபைன்.
இன்ஸ்பெக்டர் சிவம், பரமசிவம். உங்கள் பில்டிங் வாட்ச்மேன் கொலை விஷயமா கொஞ்சம் பேசணும். அவனோட நீங்கள் ஏதோ தகராறு பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவன் என் வைஃபை டிஸ்டர்ப் பண்ணா, அவள் திட்டி அமிச்சா, அவ்வளோதான். ஓ, உங்கள் வைஃபை கொஞ்சம், அதான் நானே சொல்கிறேன்ல. இல்லை, அவங்கள விசாரித்தா எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். அதனால் அவ தூங்குறா. இது மர்டர் கேஸ், எழுப்புங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஏன், என்ன ஆச்சு? தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். மஞ்சு முன்னாடி இங்கே தான் குடியிருந்தார்ல? ஆமாம் சார். Meeting opens with Zimbabwe set to dominate. Oh.
மல்லி எங்கே?
ஹலோ, டாக்டர் ராஜன் ஹியர். ஐம் சாரி டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு இறந்துட்டாங்க. நான் இப்போ வரேன். டாக்டர், என்ன நடக்குது டாக்டர்? வசந்த் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், அவங்க தூங்குறாங்க. இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் டிசார்டர். பைத்தியம் மாதிரி பேசாதீங்க டாக்டர். என்ன சைக்கலாஜிக்கல் டிசார்டர்? மேல என்ன அவசரப்படுறான்னு பாத்தீங்களே? உங்க வேதனை எனக்கு புரியுது. இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு போக கூடாதான். எனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம், நான் போய் தான் ஆகணும். என்ன பண்றது விதி? அட்லீஸ்ட் அவளுக்கு இந்த அவஸ்தையில இருந்து பெர்மனண்டா ரிலீஃப் கிடைச்சது. டாக்டர் ஷாம், தேங்க்ஸ் அலாட் ஃபார் தி ஹெல்ப் யூ ஹட் டன் டு மீ. டாக்டர், வசந்த் உங்களை கேட்டு ஃபோன் பண்ணார். உங்கள் பொண்ணு இறந்த விஷயத்த சொன்னேன். வேணும்னா வேறொரு சைக்கியாட்ரிஸ்டை பார்த்துக்க சொல்லவா? வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல, நானே பார்க்குறேன். யூ நோ ஷாம், மாலியை நான் செக் பண்ணப்போ வினோதமா பேசிட்டு இருந்தா, அழுகுறா, சிரிக்கிறா, உருங்குறா.
என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறா, புரியல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஆனால் ஒருவேளை நான் இருந்த நிலைமையோ என்னமோ, மாலினிக்கிட்ட இருந்த ஒரு நிமிஷம் என் பொண்ணு பிரியா என்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு. அது என் கற்பனையா கூட இருக்கலாம். வசந்த் கிட்ட சொல்லிட்டீங்களா அவர் வைஃபுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு? நானும் முதல் முறையாக கேள்விப்படுறேன் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு. இன்ஸ்பெக்டர் சிவம், பரமசிவம், உங்கள் பொண்ணு இறந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஐ எம் வெரி சாரி டாக்டர். தேங்க்ஸ். நான் வரேன். டாக்டர் ராஜன், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர், இந்த வியாதியால் மற்றவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இருக்கா? சில கேஸில் அப்படி ஆகலாம். நான் வரேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஓ சாரி, நீங்கள் போங்க டாக்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதை பற்றி? வசந்த் ஒய்ஃபை பற்றி. ஐம் சாரி, என் கேசஸ் பற்றி நான் மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. கேடா, நான் கூட என் கேசஸ் பற்றி மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. பட் ஐ டோன்ட் ஃபீல் சாரி. சார், ஆவி சார், மஞ்சோட ஆவி, மஞ்சோட குரல் எனக்கு நல்லாவே தெரியும் சார். இது மருந்து மாத்திரைக்கெல்லாம் கேட்காது சார், இது ஆபிகிட்ட பேசுறவங்க தான் சரி பண்ண முடியும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க சார். அகால மரணமடையவங்களோட ஆத்மாக்கள் தங்களோட ஆசா பாசங்கள் நிறைவேறுற வரைக்கும் சாந்தி அடையறதில்ல. இறந்து போன உங்க மகனோட ஆத்மாவுக்கு நிறைவேறாத ஆசை ஏதோ ஒன்று இருக்கு. ஏதோ ஒரு கோபம் இருக்கு, அது தீர்ற வரைக்கும் அந்த ஆத்மா உங்களை சுத்திக்கிட்டு தான் இருக்கும், உங்களை விட்டு போகாது. என் பேரு வசந்த். யார் பேர்?
I'm sorry, Vasant. அன்னைக்கு நான் அவசரமா போக வேண்டியதாயிடுச்சு. என் பொண்ணு இருந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எனிவே, நான் சொன்னேன்ல உங்க வைஃபுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு, சில டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு அவங்களை நாம அங்கேதான் கொண்டு போகணும். உதவி பண்ண வந்திருக்காங்க. உதவியா? சாரி, என் வைஃபுக்கு பைத்தியம் இல்லை டாக்டர். அப்போ அது மந்திரவாதியா? இவங்க தான் உங்க வைஃபை குணப்படுத்த போறாங்களா? வசந்த், நீங்க படிச்சவர். This is your wife you are talking about. இந்த மாதிரி பில்லி சுனியத்தெல்லாம் நீங்க நம்பலாமா? உங்க மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவளுக்கு பைத்தியம் இல்லை. நீ சொல்லாத. நீ சொல்றது கேட்கறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனா எல்லாரும் முட்டாள் இல்ல. டாக்டர் ப்ளீஸ், தகராறு வேண்டாம். அவங்களை நான் கூட்டிட்டு வந்தேன். வசந்த், இவ உங்களை முட்டாளாக பாக்குறா. இப்போ உங்க வைஃபுக்கு தேவை உடனடி ட்ரீட்மெண்ட். உங்க ட்ரீட்மெண்ட் மருந்து எதுவும் வேலை செய்யல. நடு நடுவுல நீ பேசாத. ஷட் அப். போதும் டாக்டர், போதும். உங்ககிட்ட என் ஃபோன் நம்பர் இருக்கு, நான் வரேன். வசந்த், எனக்கு மஞ்சுவோட அம்மாவை பத்தி தெரிஞ்சாகணும். மஞ்சுவோட அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்? அவங்க கொஞ்சம் திங்ஸை என் ஃப்ளாட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதை திருப்பி கொடுக்கணும். பாலகிருஷ்ணன் சார் உங்ககிட்ட கேட்டால் தெரியும்னு சொன்னார். தெரியும், ஆனால் எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறனோ அதை என்னால் தெரிஞ்சிக்க முடியல. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. எனக்கும் தான். 703 ஃபைல கொண்டா. உங்க வைஃபுக்கு இன்னும் உடம்பு சரியா இருந்திருக்காத. எப்படி உள்ள வந்தீங்க? மஞ்சு விஷயமா பேசணும். மஞ்சு? உங்க பொண்ணு. என் பொண்ணு? அவதான் இறந்து போயிட்டாள். திரும்பி வந்துட்டா. Thank you.
ஹலோ டாக்டர் ராஜன், நான் இன்ஸ்பெக்டர் சிவம், பரமசிவம் பேசுகிறேன். நீங்கள் உடனே புறப்பட்டு வசந்த் பிளாட்டுக்கு வாங்க. வசந்த் ஒய்ஃபுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. மேக் இட் ஃபாஸ்ட்.